ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலிஃபிக். இந்த வீடியோவில் நம்ம ஃபேமஸ் டேரக்டர் கிறிஸ்டோபர் நோலனோட டேரக்ஷனில் 2002 ஒரு செம்மையான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்த இன்சோமேனியா அப்படிங்கிற ஒரு மூவி பார்த்தா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்போ பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். படத்தோட ஸ்டார்டிங்கில் அலாஸ்கா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பனிப்பிரதேசத்தில் ஒரு ஃப்ளைட் பறந்துட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டில் நம்ம ஹீரோ ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ யார்னா ஒரு டிடெக்டிவ். அவரு கூட அவரோட கொலீக் சில பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எதுக்காக இங்கே வராங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கும், அதாவது ஒரு டீனேஜ்களை மர்மமான முறையில் யாரோ வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போனோடனே அங்கே உள்ள ஒரு டிடெக்டிவ் எலி அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் இவங்களை மீட் பண்ணி இவங்களை அவங்க இருக்கிற இடத்துக்கு, அதாவது அவங்களை தங்க வைக்கிற இடத்துக்கு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில், நான் உங்களோட ஒரு பெரிய ஃபேன், உங்களை பற்றி தான் எங்களுக்கு நிறைய கிளாஸ்லாம் எடுத்திருக்காங்க, உங்களோட எல்லா கேஸஸும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அதிகமாக வந்து பேசுகிறாங்க. நம்ம ஹீரோ, எல்லா கேஸஸும் தெரியுமா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து அறிவாளியாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல். அண்ட் அதுக்கப்புறம் இவங்க எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷனுக்கு வந்தால் அங்கே உள்ள சீனியர் ஆஃபீஸருக்கு இவர் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இங்கே உள்ள இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம டாமரியும் அவரோட ஃப்ரெண்டான ஹாப்பியும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி ரொம்ப சீரியஸாக அவங்க பேசிப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் உள்ள எல்லாருக்கும் நம்ம டாமரியும் அவரோட அசிஸ்டண்ட்டான ஹாப்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அங்கே உள்ள எல்லோரும் இவங்களுக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாமருக்கு அந்த ஆஃபீஸர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற இன்னொரு முக்கியமான டிடெக்டிவ் ஃப்ரெட், அவர் கலெக்ட் பண்ண ரிப்போர்ட்டெல்லாம் நம்ம டாமுக்கிட்ட கொடுக்குறாரு. பட் நம்ம டார்மர் நேரில் பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பாடியை போய் பார்க்குறாரு. அந்த பாடியில் நிறைய விதமான மிஸ்மேச்சிங்ஸ் இருக்குது. அதாவது ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்கு நிறைய அடையாளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதாவது அவரோட நகங்கள் எல்லாமே பிக்கப்பட்டிருக்கு, அதாவது நெயிலில் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இது மேபி அந்த பொண்ணு தான் தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவனை வந்து கீறியிருக்கலாம், அவனோட சாம்பிள்ஸில் இருந்ததுனால அவனே இந்த பொண்ணோட நகங்களை வெட்டியிருக்கலாம். அதே நேரத்தில் இந்த பொண்ணோட தலைமுடி ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கு. ஸோ இந்த பொண்ணை கொன்னதுக்கப்புறமா இந்த பொண்ணை அவன் வந்து ட்ரேசஸ் அழிக்கிறதுக்காக ஃபுல்லாக வந்து சுத்தம் பண்ணியிருக்கான். அதாவது இந்த பொண்ணு உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கழுவிருக்கான் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாமே அங்கேருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போகிறாங்க. நம்ம டாமர் அந்த பொண்ணோட ரூமுக்கு போயிட்டு அங்கே உள்ள எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள நிறைய பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதே நேரத்தில் அங்கே ஒரு ஃபோட்டோவும் கிடைக்குது. அதை பார்த்து நம்ம டாமர், இங்கே உள்ள எல்லா பொருட்களும் காஸ்ட்லியாக இருக்குது, ஒரு மிடில் கிளாஸ் போனாலும் எப்படி இப்படி வாங்க முடியும், அப்போ இவங்களுக்கு யாரும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் இப்போ அதே ஸ்கூலில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நாளைக்கு அவனை டேரெக்டாக போய் ஸ்கூல்லேயே விசாரிக்கலாம், அப்போ தான் அவன் பசங்களுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அன்னைக்கு நைட்டு அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே ஊரில் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டாமரும் அவரோட அசிஸ்டன்ட் ஹாப்பும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது என்னென்னா, நம்ம ஹீரோவால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தூங்க முடியல, ஏன்னா அலாஸ்காவில் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் அங்கே இருந்தவங்களுக்கு தான் வந்து சீக்கிரமாக அந்த இடம் செட் ஆகும், மற்ற எல்லாருக்குமே அங்கே வந்து தூங்க முடியாமல் பல பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம ஹீரோவுக்கு இன்சோமினியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்துடுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்னா, அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு கேஸில் குற்றவாளி தப்பிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அவர் அந்த குற்றவாளியை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரே ஒரு எவிடன்ஸை ரெடி பண்ணி அந்த குற்றவாளியை சட்டத்திலேருந்து தப்பிக்க விடாமல் மாட்ட வச்சிருப்பார். ஸோ இதெல்லாம் அங்கே உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது, நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் லாஸ் ஏஞ்சலஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஒரு குரூப்பு, அதாவது அவங்கள இன்டர்னல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. போலீஸ் நார்மலாக வந்து குற்றவாளிகளை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, ஆனால் போலீஸே ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் இந்த இன்டர்னல் ஆஃபியர்ஸ். ஒருவேளை அந்த இன்டர்னல் ஆஃபியர்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம டாமரை தூக்கி அவங்க ஜெயிலில் கூட போடலாம். ஸோ அந்த பிரச்சனையும் நம்ம டாமுக்கு இருக்கும். ஸோ அடுத்த நாள் நம்ம டாமர் அவர் இருந்த அந்த ரெசிடென்சிலேருந்து அந்த டிடெக்டிவ் ஃப்ரெட்டு கூடையும் எல்லி கூடையும் சேர்ந்து அந்த பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இவங்க எல்லோரும் சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம டாமர் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஊரில் நார்மலாக என்ன மாதிரி கேஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எலி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஊரில் பெருசாக எந்த பிரச்சனையுமே வராது, பார் ஃபைட், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நோய் பிரச்சனை, இந்த மாதிரியான சில்லற பிரச்சனைகள்லாம் இங்கே நிறைய வரும், அதனால எங்களுக்கு இங்கே அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது இந்த கொலை வழக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க அந்த ஸ்கூலை போய் சேர்ந்துடுறாங்க. ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இறந்து போன பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான ராண்டியை கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே கூப்பிட்றாங்க. அப்போது அவன் பக்கத்தில் ஒரு பொண்ணு உக்காந்துருப்பான். அந்த பொண்ணை நல்லா வந்து நம்ம டாமர் வந்து நோட்
நோட் பண்ணுவார். அந்த பொண்ணு முகத்தில் ஏதோ ஒரு மர்மம் வந்து தெரியும். ஸோ அதை நம்ம டாமன் நல்லா நோட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த ராண்டியை தனியாக ஒரு கிளாஸ் ரூமில் உட்கார வச்சு அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருப்பார் நம்ம டாமர். ஆனால் அவன் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் நம்ம டாமர் துருவி துருவி அவன்கிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவன் ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிடுவான். அவன் நம்ம டாமரை பார்த்து நான் தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ நம்ம டாமர் இந்த மாதிரிலாம் சொன்னால் என் கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்துவார். கண்டிப்பாக உனக்கு எதிராக ஒரு ஆதாரம் கிடைக்கும், அப்போ நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாமர் அவனை பயமுறுத்திட்டு அங்கேருந்து வந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இறந்து போன பொண்ணோட கேயோட ஒரு செயின் ஒன்று வச்சிருப்பார். இந்த செயினை நம்ம எலிகிட்ட கொடுத்து இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், அதாவது இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், ஆனால் அவங்களுக்கு இந்த செயினை பற்றி எதுவுமே தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம டாமர் இந்த ஊரில் உள்ள ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் இதை யார் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அந்த அடுத்த சீன்லேயே ஸ்டேஷனில் அந்த ஃப்ரெட் அப்படிங்கிற அந்த டிடெக்டிவ் ஒரு பேக்கை கண்டுபிடிச்சி எடுத்து வந்திருப்பாரு. அந்த பேக் எங்கே இருக்குன்னா ஒரு பீச் சைடில் ஒரு பேக் கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பேக்கில் இருந்த புக்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ எடுத்து பார்ப்பாரு, அதாவது நம்ம டாமர் எடுத்து பார்ப்பாரு. அந்த புக்கை வால்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த புக்கை நல்லா படித்து பார்க்க சொல்லி அங்கே உள்ள எல்லா டிடெக்டிவ்கிட்டையும் நம்ம டாமரை வந்து சொல்லுவார். ஸோ நம்ம ஏழையும் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா புக்ஸையும் வாங்கி வச்சுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெட் இந்த பேக்கை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம டாமர் இந்த பேக்குக்குள்ளே வேறு சில புக்ஸை வச்சு இந்த பேக் எங்கே கிடச்சிதோ அதே பீச் சைடில் இந்த பேக் எடுத்துகிட்டு போய் போடுங்க, இந்த பேக் அங்கே இருந்தால் அதை எடுக்க அவன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்லி கொலை பண்ணவனை சொல்கிறாரு. ஸோ அந்த பீச் சைடுக்கு இவங்க எல்லோரும் வந்து போயிடுறாங்க. அந்த பேக்கும் எங்கே கிடச்சிதோ அதே இடத்துல வச்சுட்டு இவங்க எல்லோரும் யாருக்குமே தெரியாமல் அங்கே ஒரு இடத்துல மறைஞ்சி வேலை பார்த்துட்ருக்காங்க. அதாவது அவன் வரானா இல்லையா அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இவங்க எல்லோரும் இந்த குளிரில் அவன் எப்படி இந்த இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிகிட்டு இருந்த இதே நேரத்தில் நம்ம டிடெக்டிவ் அவன் கண்டிப்பாக வருவான் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. அண்ட் அதே நேரத்தில் அங்கே யாரோ ஒரு ஆள் அந்த கேபின் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வரான். ஸோ இவங்க எல்லோரும் அவனை வான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லவுட் ஃபோனை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த நேரத்தில் அந்த லவுட் ஃபோன்லேருந்து சவுண்டு வந்துடும். ஸோ அவன் வந்து அலர்ட் ஆகிடுவான். இவங்க எல்லோரும் அவனை துரத்துவாங்க. அந்த கேபின் கிட்டே போயிட்டு நம்ம ஹேப்பும் நம்ம டாமரும் போய் பிளாக் பண்ணிடுவாங்க. இவங்க உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்க அதே நேரத்தில் உள்ளே அவன் ஏதோ பண்ணிட்டு இருப்பான். ஸோ இவங்க கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அதே நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே கீழே ஒரு குழி மாதிரி இருக்கும். அந்த குழியில் ஃபுல்லாக வந்து தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சு நம்ம ஹீரோ அவனை துரத்திட்டே வந்து போவார். நிறைய பேர் வந்து வேறு சில ரூட் வழியாக அவனை வந்து துரத்துவாங்க சரவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே அதிகமாக வந்து பனி இருந்ததால் அங்கே யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியவே தெரியாது. நம்ம டாமர் கூட இருந்து இன்னொரு டிடெக்டிவை அவன் கால்லேயே வந்து சுட்டுறான். ஸோ அந்த டிடெக்டிவ் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கார். அண்ட் அவன் ஒரு போலீஸ்காரனே சுட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்திட்டு போயிட்டே இருப்பார். அந்த நம்ம டாமருக்கு அந்த பணியில் வந்து எதுவுமே தெரியாது. அண்ட் அவர் ரொம்ப நாளாக தூங்காததுனால அவருக்கு சில இல்யூஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு அவர் அந்த பணிக்குள்ளே யாரோ ஒருத்தர் ஓடுறத பார்த்து அது வந்து ஏற்கனவே தப்பிச்சு போனால் அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுறாரு. பட் இவர் சுட்டது யாருன்னா அவர் கூட இருந்த அசிஸ்டண்ட்டான அண்டர் டிடெக்டிவை. ஸோ அவர் இவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு கூட இவரை சுட்டது யார் அப்படிங்கிறது தெரியாது. கடைசியில் நம்ம டார்மரே நம்மளை சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இவரை பார்த்து திட்டிகிட்டே வந்து உயிர் போகிற நிலமையில் இருப்பார். நம்ம டார்மர் அவரை காப்பாற்ற எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணுவார். போகாத நீ பேசாத வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவார். பட் அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டார்மர் இங்கே ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அங்கே வர நம்ம எலியும் அப்புறம் நம்ம ஃப்ரெட்டும் இறந்து கிடக்கிற நம்ம ஹேப்பை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் டாமரை அந்த ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே என்ன தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து க்வெஸ்சன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம டாமர் எனக்கு எதுவுமே தெரியல, நான் எனக்கு வந்து கன் சவுண்டு கேட்டுது, அதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துக்கு போனேன், அங்கே போய் பார்த்தா நம்ம ஹேப் வந்து இறந்து கிடந்தான் அப்படின்னு போய் தான் வந்து சொல்லுவார். உண்மையிலே அவரை சுட்டது நம்ம டாமர் தான். அண்ட் அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி நம்ம எலிக்கிட்ட அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டாமர் அவரோட ஹோட்டல் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்தேன், நீ என்ன சொல்கிறதா நினச்சி உன் ஃப்ரெண்டான அந்த டிடெக்டிவ் ஹாப்பியை சுட்டு கொண்டதை நான் நல்லா பார்த்தேன், அவன் உயிர் உன் கையிலே போனதை நான் நல்லா பார்த்தேன் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து சொல்கிறான். இதை கேட்டதும் நம்ம டிடெக்டிவ்க்கு அப்படியே ரொம்பவே வந்து ஷாக் ஆகிடுறாரு. பட் அவர் நம்ம ஹேப்பை டிபார்ட்மெண்ட் கன்னால் சுட்டிருக்க மாட்டார். அவர் எப்பயுமே ஒரு பேக்கப் கன் வச்சுருப்பார். அந்த கன்னால் தான் அவர் சுட்டிருப்பார். அந்த கன்னோட பேர் வால்டர் 38. ஸோ அதுக்காக ஒரு ஃபால்ஸாக ஒரு எவிடன்ஸை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அவர் வந்து யோசிச்சுட்ருப்பார். அங்கே ஒரு நாள் அவர் அலாஸ்காவில் ஒரு சந்தில் ஒரு மிருகம் செத்து கிடக்கிறத பார்ப்பார். அண்ட் அடுத்த ஷாட்லேயே டாமர் அவரோட ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அவர் எதையோ வந்து யோசனை பண்ணிகிட்ருப்பார். அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா அந்த ரூமில் இருக்கிற கீழே இருக்கிற வுட்டு தான் வந்து அங்கே ஒரு எல்லா இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பார்.
இருப்பாங்க. அந்த வுட்டை வந்து பிரேக் பண்ணி அதை ஓப்பன் பண்ணுறாரு. அதை ஓப்பன் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹேப்பை சுட்ட அந்த துப்பாக்கியை ஒரு துணியில் வச்சு அதில் உள்ள அந்த கைரேகையெல்லாம் தொடச்சிட்டு உள்ளே வச்சு மூடிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டு அவர் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணார். பட் அவரால் வந்து தூங்க முடியல. அவருக்கு இறந்து போன அந்த டிடெக்டிவான ஹேப்போட நினைவுகளை திரும்ப திரும்ப கனவுல வருது. ஸோ அவர் அந்த இன்சோமனியா அப்படிங்கிற நோயால் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார். இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. அண்ட் அடுத்த நாள் ஸ்டேஷனில் எலி அந்த கேஸை பற்றி ஒர்க் பண்ண சொன்னாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை காட்டுறதுக்காக நம்ம டிடெக்டிவ் டாமரை கிட்டே வந்து பேசுவாங்க. நம்ம எலி கூட அவங்க மேலே வந்து சந்தேகப்படுவாங்க. அதாவது நீங்கள் அந்த நேரத்தில் எங்கே இருந்தீங்க, அதாவது டிடெக்டிவ் இறந்து போன நேரத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டாமர் கிட்டே கேட்பாங்க. நம்ம டாமர் அதுக்கு நான் இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷனை காட்டுவாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலியை அங்கேருந்து போயிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த பீச் சைடில் ஒருத்தருக்கு குண்டடி பட்டது இல்லையா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அவரை பார்த்து நம்ம டாமர், அன்னைக்கு நீ எதையாவது பார்த்தியா, அங்கே யார் யாரை சுட்டா அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நம்ம டாமர் தான் கொலை பண்ணார் இல்லையா, அதனால் அவருக்கு எதிராக ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி முயற்சி பண்ணுறாரு. பட் அந்தமாதிரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவ் சொல்லிடுறாரு. அண்ட் அதே நேரத்தில் அங்கே அந்த கொலை நடந்தது இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம எலி இன்னும் சில ஆஃபீஸர்ஸை கூட்டிகிட்டு போய் அங்கே வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த கேபின்லேருந்து ஒருத்தன் தப்பிச்சு போனான் இல்லையா, அவன் ஓடின சில பாத்த இவங்க கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பல மக்களை வச்சு சர்ச் பண்ண நம்ம டாம் வந்து முடிவு பண்ணியிருப்பார். அந்த கூட்டத்தில் கூட அவர் கொன்ன அந்த ஹேப் அப்படிங்கிற டிடெக்டிவ் இருக்கிற மாதிரியான இல்யூஷன்ஸ் இவருக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டாமருக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஒரு நாள் ஹோட்டலில் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானே அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டாமர் அந்த ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணுறாரு. அந்த ஃபோனில் மறுபடியும் ஏற்கனவே அவர்கிட்ட பேசின அந்த குரல் தான் அந்த ஃபோனில் பேசுது. அந்த குரல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தூங்காமல் இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணால் என்கிட்ட வா, நான் உனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதை கேட்டு நம்ம டாமர் ரொம்ப டென்ஷன் ஆகி அவர் ஏற்கனவே வச்சிருந்த அந்த கன் எடுத்துகிட்டு போய் ஃபால்ஸாக ஒரு எவிடன்ஸை எதுக்கும் கிரியேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தில் ஒரு மிருகத்தை பார்த்தாரு இல்லையா. அந்த ஸ்பாட்டுக்கு மறுபடியும் நம்ம டாமர் போகிறாரு. அவர் அங்கே எதுக்காக போகிறாருனா, அந்த மிருகத்தை அந்த துப்பாக்கியால் வால்டர் 38 அப்படிங்கிற அந்த துப்பாக்கியால் ஷூட் பண்ணி அதில் உள்ள அந்த புல்லட்டை, அதாவது ஷூட் பண்ண அந்த புல்லட்டை எடுத்து அதை க்ளீன் பண்ணி ஒரு டவரில் எடுத்து வச்சுக்கிறாரு. இதெல்லாம் அவர் எதுக்காக பண்ணுவார்னா, ஒருவேளை அவர் மேலே இந்த கேஸ் வந்துட்டுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் பண்ணிகிட்டு இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு அவர் அந்த புல்லட்டை எடுத்துகிட்டு வராரு. அந்த புல்லட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த டிடெக்டிவ் ஃப்ரெட்டுக்கிட்ட இந்த புல்லட்டை பற்றின அனலைசிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த புல்லட்டை அவர்கிட்ட கொடுத்து அனலைசிஸ் பண்ண சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் அங்கே நம்ம எலி வராங்க. அவங்கக்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த அசைன்மெண்ட்டை ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் சைன் வாங்குறதுக்காக நம்ம டாமர் கிட்ட எடுத்து வந்திருப்பாங்க. ஆனால் நம்ம டாமர் இதெல்லாம் மறுபடியும் இருக்கிற ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எலிக்கிட்ட அந்த ரிப்போர்ட்டை திருப்பி கொடுத்துருவார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டாமர் அவரோட ஹோட்டலில் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. இங்கே நம்ம எலி அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம டாமரால் கொஞ்ச நேரம் கூட தூங்கவே முடியாது. ஸோ அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருப்பார். அவர் தூங்குறதுக்காக பல விதமாக வந்து ட்ரை பண்ணுவார். பட் அவரால் தூங்க முடியாது. அவருக்கு இறந்து போன ஹேப்போட இல்யூஷன்ஸ் திரும்ப திரும்ப கனவுல வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே வீட்டில் நம்ம எலி அந்த ஃபோட்டோ வச்சு அனலைசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோ தவறி விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் நம்ம எலிக்கு ஒரு டவுட் வரும், அவர் எப்படி இந்த இடத்துல இருந்திருக்க முடியும். அதாவது நம்ம டிடெக்டிவ் நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த மார்க் பண்ணி கொடுத்தாரு இல்லையா, அந்த இடத்துல அவர் இருந்திருக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எலிக்கு ஒரு டவுட் வருது. மறுபடியும் ஹோட்டலில் இருக்கிற நம்ம டாமருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் மறுபடியும் ஏற்கனவே பேசின பல வாட்டி பேசின அதே குரல் தான் பேசுகிறான். அவன் மறுபடியும், நான் உங்களை அன்றைக்கி நல்லாவே பார்த்தேன், நீங்கள் அன்னைக்கு உங்கள் டிடெக்டிவை கொலை பண்ணதை நான் நல்லா பார்த்தேன், திரும்ப திரும்ப அதையே வந்து சொல்கிறான். அந்த அதே நேரத்தில் நம்ம டாமர் இதை வந்து வெளியில் யாட்டி சொல்லிடாத, நம்ம நேரில் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பட் அவன் இதை கேட்டவுடனே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறான். அன்னைக்கு அந்த இறந்து போன பொண்ணோட ஃபியூனரில் வந்து நடக்குது. அந்த இடத்துக்கு நம்ம டாமர் வந்து வந்திருக்காரு. அங்கே வந்து நம்ம டாமர் கிட்ட நம்ம எலி அதை பற்றி விசாரிப்பாங்க. அதாவது நம்ம டாமர் கொடுத்த அந்த நியூஸ் வந்து தப்பு இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம டாமர்கிட்ட. நம்ம டாமரும் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதே பதிலை சொல்லுவாங்க. அண்ட் அங்கே நம்ம ராண்டி அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்கிறத பார்ப்பாங்க. அந்த புது கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு யாரும் இல்லை, ஏற்கனவே இறந்து போன நம்ம கேயோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் நம்ம கேக்கு நிறைய விஷயங்களை வந்து கிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம டிடெக்டிவ் டாமர் அவங்களோட வீட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதாவது கேயோட
அவரோட வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டாமர் அந்த பொண்ணை நான் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரில் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு இருப்பார். அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போதே நம்ம டாமர் அந்த பொண்ணுக்கிட்ட கேயை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பார். திடீர்னு அவர் அந்த பொண்ணை ஏற்கனவே நம்ம கே இறந்து போய் ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க, அதாவது நம்ம கே ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணை அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்த உடனேயே அவனோட பாய் ஃப்ரெண்டை நீ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவியா, இதுதான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்து கேட்பாங்க. அண்ட் அதே நேரத்தில் அந்த கே இறந்ததுக்கான காரணம் உனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயங்கரமாக வந்து வற்புறுத்தி வந்து பல கேள்விகள் வந்து நம்ம டாமர் வந்து கேட்பார். இவர் கேட்ட கேள்வியில் அந்த பொண்ணு அழுக ஆரம்பிச்சிருது. அந்த பொண்ணு அவள் என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை, ஒரே ஒரு பேர் மட்டும்தான் சொல்லியிருக்கா, அந்த பேர் வந்து ப்ராடி, அந்த பேரை பற்றி தான் அவள் என்கிட்ட எப்பயுமே சொல்லிகிட்டு இருப்பா, அந்த பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. ஸோ நம்ம டிடெக்டிவ் வார்மர் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து விட்டுறாங்க. இங்கே நம்ம டாமர் அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸில் அந்த பொண்ணோட பேக்கில் இருந்த அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போது அவருக்கு திரும்பவும் ஒரு கால் வருது. அந்த காலில் மறுபடியும் அந்த ஆள் தான் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறானா, நீ அந்த பொண்ணோட பேக்லேருந்து எடுத்த எல்லா புக்ஸையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கியா, நீ வந்து ஒரு கொலகாரன், நீ இப்பயும் வந்து உன் ஃப்ரெண்டை கனவுல பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விகள் கேட்குறான். ஸோ அந்த புக்ஸை பார்த்ததுலேருந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். அந்த க்ளூவை வச்சு அந்த புக்கை எழுதின அந்த ஆத்தரோட வீட்டை கண்டுபிடிப்பார். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வீட்டை தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டோட லாக்கை யாருக்கும் தெரியாமல் ஓப்பன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவார். வீட்டுக்குள்ளே போனால் அந்த உள்ளே போய் பார்த்தா அங்கே வெறும் புக்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த புக்ஸெல்லாம் இவர் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருப்பார். அங்கே இவருக்கு ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடைக்கும். அந்த ஃபோட்டோகிராஃப் யாருன்னா இறந்து போன அந்த பொண்ணு வச்சுருந்த அந்த புக்கில் உள்ள அந்த ஆத்தரோட ஃபோட்டோகிராஃப். அந்த அதே நேரத்தில் இந்த வீட்டுக்கு வெளியில் அந்த ஆத்தர் வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ உள்ளே யாரும் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆத்தர் வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. நம்ம ஹீரோவும் வெளியில் யாரும் வந்துட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவரை துரத்துக்கிட்டே ரொம்ப தூரம் வந்து துரத்துக்கிட்டே வராங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவரும் இவர் கையில் மாட்டாமல் தப்பிச்சு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் ஒரு லேக் மாதிரி இருக்குது, அந்த லேக்கில் ஃபுல்லாக வந்து ட்ரீஸை வந்து வெட்டி போட்டிருக்காங்க. அதில் அவர் தாண்டி தாண்டி வந்து போகிறாரு. ஆனால் நம்ம போலீஸ்க்கு, அதாவது நம்ம டாமருக்கு அது புதுசு இல்லையா, அவர் தடுக்கிக்கிட்டு அங்கே உள்ள தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. அந்த தண்ணியோ ஃப்ரீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம டாமர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தண்ணியிலேருந்து தப்பிக்கிறாரு. இவர் தப்பிச்சு அந்த பக்கம் ஏறி உட்காந்துருக்கும்போது அங்கே உள்ள அந்த இப்போ தப்பிச்சு போனால் அந்த ஆள் தான் அந்த புக்கோட ஆத்தர், அவர் தான் அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டாமர் இன்னும் சில எவிடென்சஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் இருந்த அதே ரெசிடென்ஸுக்கு திரும்பவும் நம்ம டாமர் வந்து போகிறாரு. அதாவது அந்த கில்லர் இருந்த ரெசிடென்ஸுக்கு நம்ம டாமர் போகிறாரு. அங்கே ஒரு கால் வருது. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த டால்ட்டர் தான் வந்து அந்த காலில் பேசுகிறாங்க, நீ ரொம்ப குளிராக இருந்தீங்கன்னா அங்கே உள்ள ஜாக்கெட் எடுத்து போகிறதுக்கோ, நம்ம நாளைக்கு நேரில் மீட் பண்ணலாம், நம்ம நேரில் மீட் பண்ணி சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம டாமர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு ஹேப்பை வந்து கொலை பண்ணார் இல்லையா, அந்த கன்னை அவர் வீட்டில் உள்ள ஹீட் வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த அலாஸ்காவில் இருக்கிற வீட்டை வந்து ஹீட் பண்ணுறதுக்காக ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த வென்டிலேட்டருக்குள்ளே வச்சு அந்த கன்னை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து அவருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் ஆஃபீஸில் நம்ம டாமரை அந்த ஃப்ரெட் டிடெக்டிவும் எலியும் வந்து மீட் பண்ணுறாங்க. எலி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்ச அந்த புக்ஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த புக்ஸை வந்து எழுதுனது ஒரு லோக்கல் ஆத்தர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம டாமர் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் நம்ம டாமருக்கு இந்த விஷயம்லாம் ஏற்கனவே தெரியும். அண்ட் அதே நேரத்தில் நம்ம டாமர் நம்ம வாட்டர் கிட்ட நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் ஒன்று பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் அவங்க நேரில் மீட் பண்ணுறதுக்காக ஒரு ஷிப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஷிப்பில் இவங்க ரெண்டு பேரும் நேரில் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வால்டர் பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் ஒரு போலீஸ் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன், பட் எந்த எல்லா டெஸ்ட்டையும் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டாமர், நீ வேணால் இன்டர்நெட் அஃபேர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அந்த மர்டரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவளை வேணும்னு கொலை பண்ணலை, அவளை ஒரு வேகத்தில் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்தில் நான் அவளை கொலை பண்ணதுக்காக எந்த விதத்துலையும் வந்து வருத்தப்படல, நான் அவளை வேணும்னு கொலை பண்ணலை அப்படின்னு நம்ம டாமை கிட்டே சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் நம்ம டாமை கிட்ட அவர் இன்னொரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. நான் வேணால் உன்னோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன், நீ என்ன ஃப்ரீயாக விட்டுரு, நம்ம வேறு யாராவது இந்த கேஸில் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வால்டர் கேட்குறாரு. அதுக்கு நம்ம டாமர், நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாகலாம் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மறுபடியும் நம்ம வால்டர் இன்னொரு ஒரு சஜஷனையும் சொல்கிறாரு, நம்ம இந்த கேஸில் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை மாட்ட வச்சிடலாம், ஸோ நானும் எஸ்கேப் ஆகிடுவேன், நீ கொலை பண்ணதையும் நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம டாமர் ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம வால்டர் என்னோட ஸ்டாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிப்பை விட்டு வெளியில் இறங்கி போனதுக்கப்புறம் அவர் உடம்புலேருந்து ஒரு டேப் ரெக்கார்டர் எடுத்து காட்டுறாரு.
ஸோ அவர் இவ்வளோ நேரமாக இவங்க பேசின எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா நம்ம டாமரை இன்னொரு விதமாக வந்து மிரட்டுறதுக்காக. அண்ட் மறுபடியும் நம்ம டாமர் அந்த ஹோட்டல் ரூமில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி காட்டுறாங்க. அவரோட கனவில் திரும்ப திரும்ப அந்த நினைவுகளை வந்து மாறி மாறி வந்துகிட்டே போகுது. ஸோ நம்ம டாமர் ரொம்ப மோசமாக அந்த இன்சோமினியா அப்படிங்கிற நோயெல்லாம் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காரு. பட் இந்த கண்டிஷனை அவர் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. மறுபடியும் அவருக்கு அவர் ஹோட்டலுக்கு கால் வருது. அந்த காலில் நம்ம வால்டர் தான் வந்து பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த கேஸில் என்னை மாட்ட வைக்காமல் தப்பிக்க வச்சுனா நான் உன்னை அந்த ஹேப் கேஸில் நான் உன்னை மாட்டிவிட மாட்டேன். ஏன்னா உனக்கு எதிராக என்கிட்ட இப்போ நிறைய எவிடன்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்னு நம்ம டாமரை இவர் மிரட்டுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம டாமர் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை என்ன பண்ண, அதாவது அந்த கே அப்படிங்கிற பொண்ணை கொலை பண்ணியிருப்பார் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸு வந்து எங்கே போச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ட்ரெஸ் இல்லாமல் தான் வந்து பாடியாக கிடச்சிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் என் கிட்டே தான் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம அந்த பையனை மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம வால்டர் அதுக்கு எதுக்கு அந்த கன்னே போதுமே, அந்த கன்னை வச்சு நம்ம அவனை வந்து ஈஸியாக சிக்க வச்சிடலாம், நீ அந்த கன்னை வச்சு அவனை வந்து சிக்கவை அப்படின்னு சொல்லி நம்ம வால்டர் வந்து சொல். அண்ட் அதுக்கப்புறம் அந்த கேயை கொலை பண்ணதுக்கான காரணத்தை அவர் சொல்லுவார். ஒரு நாளைக்கே என் வீட்டுக்கு வந்திருந்தா, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம், அப்போ நான் அவளை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன், அவள் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, அது எனக்கு பிடிக்கல, ஸோ அவளை நான் அடிக்க ஆரம்பித்தேன், அவள் சிரிச்சுக்கிட்டே இருந்தனால அவளை அடித்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏலி நம்ம டிடெக்டிவை மீட் பண்ண வந்திருப்பாங்க. அவங்க எதுக்காக நம்ம ஏலியை வந்திருப்பாங்கன்னா, நம்ம டிடெக்டிவ் அவங்கக்கிட்ட ஒரு செயினை கொடுத்து இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சர்ச் பண்ண சொல்லியிருப்பாரு இல்லையா, அதோட பதிலை சொல்கிறதுக்காக தான் நம்ம ஏலி அங்கே வந்திருப்பாங்க. இந்த செயினை ஆங்கரேஜில் ஒரு கடையில் தான் வாங்கியிருக்காங்க, பட் இதை யார் வாங்கினா அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த ரைட்டர் லோக்கலில் தான் இருப்பார் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரைட்டரான நம்ம வால்டரை எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம வால்டரும் நம்ம டாமர் யாருன்னே தெரியாத மாதிரி அங்கே உட்காந்து அவங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு அங்கே இருக்கிற நம்ம டிடெக்டிவ் ஃப்ரெண்ட் அந்த வால்டர் கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது என்ன கேள்வினா, அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது பயந்துட்டு வந்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்களா, அவங்க எதை பார்த்து ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம வால்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவனோட பாய் ஃப்ரெண்டான ரேண்ட் அவனை ஒரு கண்ணை காட்டி மிரட்டினதாகவும் அந்த கண்ணை பார்த்து தான் அவன் ரொம்ப பயந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த கண்ணை அவன் எங்கே வச்சுருந்தான்னு கூட எனக்கு தெரியாது, அவன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தான் கூட எங்களுக்கு தெரியாது, அதாவது எனக்கும் கேக்கும் கூட தெரியாது, மேபி அவன் அவங்க வீட்டோட ஹீட்டிங் வெண்ட்டில் மறைச்சி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை அவர் எதுக்காக சொல்கிறாருன்னா, நம்ம டாமர் வந்து ஏற்கனவே ஒரு சீனில் நம்ம வால்டரோட வீட்டில் ஒரு ஹீட்டிங் வெண்ட்டுக்குள்ளே தான் அந்த கண்ணை வந்து மறைச்சி வச்சிருப்பார், இவரை மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டாமருக்கே தெரியாமல் அந்த கண்ணை எடுத்து அந்த பாய் ஃப்ரெண்டான ரேண்டியோட வீட்டோட ஹீட்டிங் வெண்ட்டில் வந்து நம்ம வால்டர் வந்து வச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வால்டர், நீ எதுக்காக அந்த பொண்ணுக்கு இவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்த, அவள் கூட நீ வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டியா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாமரை வந்து எமோஷ்னல் ஆகிடுறாங்க. அண்ட் அவரை வந்து, அதாவது நம்ம வால்டரை வந்து அடிக்கவும் போயிடுறாங்க. அதுக்கு நம்ம டாமர் அங்கேருந்து, நான் எனக்கு ஒரு பிரேக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த டிடெக்டிவ் ஃப்ரெட்டு கிட்டே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வால்டர் கிட்ட அந்த டிடெக்டிவ் ஃப்ரெட் வந்து ஜஸ்ட் அவர் வந்து ஒரு சின்ன டென்ஷனில் இருக்கார், அவருக்கு இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே இந்த ஊர் வந்து செட் ஆகலை அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெட் அந்த பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுறதுக்காக ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. இங்கே நம்ம டாமர் அவங்க யாருக்குமே தெரியாமல் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டான ரேண்டியோட வீட்டுக்கு வந்து அந்த கன்னை எப்படியாவது கண்டுபிடிச்சி அங்கேருந்து அப்புறப்படுத்திடலாம், அதாவது அவன் வந்து எந்த தப்பு செய்யாத அப்பாவே, ஸோ அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அங்கே வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாரு. இங்கே அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட்டும் கிடச்சிரும். ஸோ அந்த பையனோட வீட்டில் போயிட்டு சர்ச் வாரண்ட், அதாவது சர்ச் வாரண்ட் கிடச்சிரும். ஸோ அந்த பையனோட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்லாம் வந்து கிளம்ப ஆரம்பிப்பாங்க. இங்கே நம்ம டாமர் அங்கே உள்ள ஹீட்டிங் வெண்ட்டை கண்டுபிடிச்சி அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. பட் அந்த ஹீட்டிங் வெண்ட் ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அந்த டைமில் அந்த போலீஸ் வந்து அங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த போலீஸ் அங்கே வந்து எல்லா இடத்தையும் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம டாமர் அந்த கன் எடுத்து ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு நம்ம டாமர் வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த பையன் அங்கே வந்து அந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த போலீஸ் அந்த துப்பாக்கி அங்கேருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த பையனை ஸ்டேஷனில் வச்சு விசாரித்ததில் அந்த பையன் கொலை நடந்த அன்னைக்கு டானியா கூட தான் இருந்தான், அதாவது இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டான அந்த டானியா கூட தான் அவனுக்கு இருந்திருப்பான். ஸோ கொலை நடந்த இடத்துல அவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஏலி ஏற்கனவே நான் கொலை நடந்த அந்த இடங்களுக்கு போயிட்டு சர்ச் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுக்கு அங்கே ஒரு புல்லட் கிடைக்கிது. ஸோ அந்த புல்லட் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது, அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாமர் இங்கே வால்டரை மீட் பண்ணுறாங்க. வால்டர் அவர் ரெக்கார்ட் பண்ண அந்த டேப்பை இவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேப்பை நம்ம டாமர் தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்ட அடுத்த நிமிஷமே நம்ம வால்டரை நம்ம டாமர் அப்படியே லாக் பண்ணி, நீ என்ன எண்ணெயை வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம டாமரை வந்து கொலை பண்ணா, இங்கேயே கூட உன்னை கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஸோ இங்கே நீ என்னை கொலை பண்ணினா நீ இன்னொரு பிரச்சனையில்
தான் மாட்டிப்பேன், நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தாச்சு, நீ ஓன் வழியில் போ, நான் ஏன் வழியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வால்டர் நம்ம டாமரியை வந்து ஆஃப் பண்ணி அங்கேயிருந்து அமுச்சிருவார். ஸோ நம்ம வால்டரோட பேத்தும் இப்போ வந்து கிளியர் ஆகிட்டு, அண்ட் அதே நேரத்தில் இங்கே நம்ம ஏலி அந்த கேஸ் ஸ்டடியை வந்து எடுத்து படிப்பாங்க. அதாவது நம்ம டாமரோட ஒரு கேஸில் அவங்க அந்த கேஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நம்ம டாமர் எப்பயுமே ஒரு பேக்கப் வெப்பன் வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்க கண்டுபிடிச்ச அந்த புல்லட் டாமரோட கூட தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் நம்ம டாமர் இருந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு நம்ம ஏலி அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு போவாங்க. அங்கே நம்ம டாமர் வந்து குடிச்சிக்கிட்டு இருப்பார். நம்ம ஏலி எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி அங்கே போனால் அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அடுத்த நாள் அந்த டாமர் அந்த ஊரை விட்டே கிளம்ப போகிறாரு. அதாவது அவரோட கேஸ் முடிஞ்சிருச்சு, ராண்டியை பிடிச்சியாச்சு, அந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ அதனால அவர் அங்கேருந்து கிளம்புவார். பட் அவர் அடுத்த நாள் தான் கிளம்புறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். பட் நம்ம டாமருக்கு தப்பு செஞ்சவன் தப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் இருக்கும். ஸோ நம்ம வால்டரோட இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணுவார். ஸோ அவர் எழுதின ஒரு புக்கில் அவர் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளூவை கொடுத்துருப்பார். அந்த க்ளூவை எப்படியோ நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிப்பார். அவர் லேக் கேக்னூன் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருப்பார், அவரோட வீடு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஹீரோ டாமர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ நம்ம டாமர் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஏலி அந்த இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. நம்ம ஏலி அந்த இடத்துக்கு போயிட்டு வால்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வால்டர் இந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போயிடுறாங்க. அங்கே போய் நம்ம ஏலி நம்ம வால்டர்கிட்ட பல கொஸ்டின்ஸை வந்து கேட்குறேன். அண்ட் அதே நேரத்தில் செத்து போன அந்த பொண்ணான கேயோட கடைசியாக அவள் போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் அவள் வீட்டில் இருந்ததை பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் நம்ம ஏலி வந்து கன்ஃபார்மே பண்ணி இவர் தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு. இவங்க இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வால்டர் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஏலி அன்கான்ஷியஸ் ஆகிடுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த இடத்த கண்டுபிடிச்ச நம்ம டாமரும் இந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாரு. இந்த இடத்துக்கு வந்து நம்ம டாமர் வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம வால்டர் வந்து கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ நம்ம வால்டர் சரண்டர் ஆகிற மாதிரி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. ஆனால் நம்ம டாமன் ஏலி இங்கே தானே இருக்கா, அவரை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த கன்னியை வந்து அவர் பாயிண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீ என்னை சுற்றாத, நான் எந்த தப்பும் பண்ணலை, நம்ம வந்து சேஃபாக எஸ்கேப் ஆகிட்டோம், நீ இதோட என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு நம்ம ஏலி வீட்டோட இன்னொரு பக்கமாக அதாவது ஜன்னல் வழியாக எப்படியோ தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த தப்பிச்சு நம்ம ஏலி இங்கே வந்து பார்த்தா நம்ம டாமன் மட்டும்தான் அங்கே இருக்காரு. நம்ம டாமன் கிட்டே நம்ம ஏலி நீ தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் கொலை பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம டாமன் நான் தெரிஞ்சுலாம் கொலை பண்ணலை, தெரியாமல் தான் பண்ணிட்டேன், தெரியாமல் தான் சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஏலி அவரை வந்து மன்னிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே தப்பிச்சு போனார் பார்த்தீங்களா வால்டர், அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஷார்ட் கன் எடுத்துகிட்டு இவங்கள கண்ணாப்பின்னு சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே ஒரு கன் இருக்கும், அதில் 7 புல்லட்ஸ் தான் இருக்கும். அதை நம்ம ஏலி கிட்டே கொடுத்து நீ சுட்டுக்கிட்டே இரு, அவனை நான் எப்படியாவது நீ இங்கே சுட்டுட்டு இருக்கும்போது நான் அவனை அங்கே போயிட்டு பிளாக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியோ அவர் இருந்த அந்த இடத்துக்கு போயிட்டு அவரை சுட ட்ரை பண்ணுவார். பட் நம்ம வால்டரும் திரும்பி நம்ம டாமனை வந்து சுட்டுவார். ஸோ ரெண்டு பேருமேலேயே வந்து குண்டு பாஞ்சிரும். நம்ம வால்டரை வந்து நம்ம ஹீரோ ஒரு ஷார்ட் கன்னால் சுட்டிருப்பார். ஸோ நம்ம வால்டர் அங்கேயே வந்து உயிர் போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம டாமன் அந்த குண்டடி பட்டதோடையே வெளியில் வராரு. பட் நம்ம டாமனுக்கும் ரொம்ப மோசமாக அடிபட்டிருக்கோம். ஸோ நம்ம டாமர் மயக்க நிலைக்கு வந்து போகிறாரு. அப்போது அந்த இடத்துல நம்ம ஏலி மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம ஏலிக்கிட்ட என்னை விட்டுரு, நான் போயிடுறேன், நான் செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏலி அந்த எவிடன்ஸை நான் தூக்கி போட்டுறேன், நீங்கள் கொலை பண்ணவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டாமன் கிட்டே கடைசியாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம டாமன் வந்து இறந்து போயிடுவார். அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது.